இருக்கு. நீங்க இதை தொட்டு பாருங்களேன், ஏதோ ஜெல்லி மாதிரி இருக்குதுங்க. என்ன பர்பஸ் இது? ரைட், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே அந்த மாதிரி டைம்ல, அதாவது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒரு சிலருக்கு இந்த கால் பெருவிரலும் அதனோட பக்கத்து விரலும் சேர்ந்துக்கும், அல்லது சுண்டு விரலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விரலும் சேர்ந்துக்கும். சரிங்க, ஒரு சிலருக்கு 4 விரல் சேர்ந்துருக்கும். அதாவது நார்மலாக உள்ளவங்களுக்கு என்ன ஆகுனா, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கால் ஒட்டி வரும்போது கால் விரல் வளையவும், அல்லது இந்த கால்குள்ள இந்த நகம் வந்து சதக்குள்ள போயிடும், எக்ஸ்ட்ராடினரி வலி வரும். ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் இதை தடுத்துக்கலாம். அதாவது 2 விரலில் வந்து ஒட்டி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இப்படி காலில் இதை வச்சுக்கலாம், காலில் இருக்கிற 2 விரலுக்கு நடுவில் இது மாதிரி இப்படி வச்சு அப்படி வச்சு விட்டுலாம். இது வச்சது 3வது பொருள் உள்ள இருக்குங்கிற அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்காது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஜெல்லி மாதிரி ஜெல்லி தெரியுது, உங்களோட தோல் மாதிரி, அதாவது நம்மளோட பாடி பார்ட் மாதிரியே தெரியும். அந்த மாதிரியே இருக்கு. இதை நீங்கள் வச்சுட்டு இதுக்கு மேலே உங்களோட ரெகுலர் ஷூ சாக்ஸ் எதை வேணாலும் போட்டுக்கலாம். சரிங்க சார. இது ஒரு வகையான, அதாவது கால் விரல் வளையறத தடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சதக்குள்ள நகம் வளர்றத தடுக்கும், வலியை வந்து தவிர்க்கலாம். சரிங்க சார். 3வது பெரிய யூசேஜ் பார்த்தீங்கன்னா சக்கரை இருக்கிறவங்களுக்கு, டயாபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விரல் ஒட்டி இருக்கும் போது இந்த இடத்துல வந்து அந்த வேர்வ பங்கல் இன்ஃபெக்ஷன். ஆமாம், 2 விரலுக்கு நடுவில் இல்லை 4 விரலுக்கு நடுவுலையும் சரிங்க சார், ஒட்டி இருக்கும் போது இந்த வேர்வை வந்து உங்களுக்கு அங்கேயே இருக்கிறதுனால பங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி புண்ணு வரும். ஸோ அது வந்து பெரிய பிரச்சனைகளுக்கு கொண்டு போய்விடும். இது மாதிரி பொருள் இருந்ததுனால நீங்க அங்க வச்சிட்டீங்கன்னா வியர்வை வர வர உடனே வெளியேறிடும், அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகாது. அதனால ஃபியூச்சர்ல வர்ற மொத்த பிரச்சனையிலையும் இந்த ஒரு சின்ன பொருளால தாராளமா தவிர்க்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட் இருக்காங்கிறது, இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்க சொல்லிதான் இப்ப நக்கே தெரியும். டெஃபினட்டா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 விரல் சேர்ந்து உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி இது சேம் அதே இது சேம் தான். இது வந்து இப்ப நீங்க 4 விரல் நடுவில் பெரு விரல் சின்ன விரல் அதுக்கு தகுந்த மாதிரி விரலுக்கு தகுந்த மாதிரியான எடுத்து நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நம்ம கால்ல இது பண்ணிக்கிறோம், கால்ல வச்சுக்கிறோம், கையில வைக்கிற மாதிரி கீழே கால்ல வச்சுக்கிறோம். ஓகே, இப்படி பண்ணும்போது அந்த விரல்கள் ஒன்னோட ஒன்று சேராம கொஞ்சம் கேப்போட இருக்கும். ஸோ ஸ்வெட்டிங் உடனே ட்ரைன் ஆயிடும், இன்ஃபெக்ஷன் ஆகாது, எதுவுமே ஆகாது. எதிர்காலத்தில் வர்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த சின்ன பொருளால தீர்த்தலாம். கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் கடுசா இருக்கும், அந்த மாதிரி சின்ன ஒரு பொருள் தான், பட் ஆனால் எவ்வளவு பெரிய விஷயத்தை தடுக்குது. ரொம்ப சாஃப்ட் ஆகிருக்கனால உங்களுக்கு அது இது வச்சிருக்க 3வது பொருள் காலில் இருக்கே அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்கு. கையில் இருக்கும்போது எனக்கு பெருசாக ஒன்றுமே தெரியல, இது மாதிரியான எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட். இதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டான எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட் இருக்கு.